ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, தளபதி விஜய் சரோட பீஸ்ட் ட்ரைலர் வந்து சூடாக இறங்கியிருக்கு. வாங்க ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தளபதி விஜய் சார் வந்து அசராமல் சொல்லி வச்ச கில்லி மாதிரி அவரோட படங்கள் எல்லாத்தையுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிட்டு வராரு. அண்ட் ஆல்சோ படத்தோட கதைகள் மற்றும் டைரக்டர்ஸ் எல்லாரையுமே ரொம்ப பார்த்து பார்த்து பொறுமையாக சூஸ் பண்ணிட்டு வராருன்னே சொல்லணும். இந்த நிலையில் மாஸ்டர் படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே கொலமாஸ் வெயிட்டிங்கில் இருந்த தளபதி சரோட ரசிகருங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு வெயிட்டிங்கான பதில் கிடைச்சிருச்சுனே தான் சொல்லணும். ஆமா கைஸ், நீங்க எல்லாம் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த தளபதி விஜய் சரோட பீஸ்ட் ட்ரைலர் சில மணி நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு சன் பிக்சர்ஸ் யூடியூப் சேனல்ல. அண்ட் ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ட்ரைலர் ஸ்டார்டிங்ல காமெடியான டயலாகோட ஆரம்பிக்கிறாங்க. காலையில நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன், திடீர்னு 10:30 ஒரு போன் ஒண்ணு வருது. போன்ல சென்னையில உள்ள மால் வந்து ஹைஜாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டெரரிஸ்ட் வந்து ஆபீசரான மகாதேவ் சிங் கிட்ட சொல்றாங்க. அண்ட் அந்த மகாதேவ் சிங் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம செல்வராகவன் சார் தான். முதல்ல போஸ்டர் ரிலீஸ் ஆகிற நேரம் செல்வா சார் வந்து கண்டிப்பா வில்லனா தான் வரப்போறாருன்னு நினைச்சோம். ஆனா ட்ரைலரை பாக்குற நேரம் அவரு தளபதிக்கே ஆபீசரா வராரு. சோ ஒரு விதமான கன்ஃபியூஷன் இந்த இடத்துல ஆச்சுன்னே சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறமா மால்குள்ள ஆக்சிடென்டா நம்ம பையன் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் பேனரை கிழிச்சிட்டு ஒரு கத்தி ஒண்ணு வருது. அந்த கத்தி கிழிச்ச இடத்துல இருந்து நம்ம தளபதியோட கண்ணு வந்து ரொம்ப மாசாவே தெரிஞ்சுது. அண்ட் அதுக்கப்புறமா படத்துல இருந்து மொத்த ஆக்ஷன் சீக்வன்ஸையும் இறக்கியிருக்காங்க. வேற லெவல்ல இருக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ். அண்ட் தளபதி விஜய் சார் வந்து பயங்கர ஸ்டைலிஷா இருக்காரு. அண்ட் தளபதியை வந்து வீர ராகவனா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தளபதி வந்து இந்த படத்துல ஸ்பையா தான் வராரு. அதுவும் சாதாரண ஸ்பை இல்ல, மிலிட்ரி ஸ்பையா இந்த படத்துல வராரு. அண்ட் நெல்சன் சாரோட காமெடி எல்லாம் அப்பப்போ ட்ரைலர்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் படத்துல ஒரு ஃபுல் ஃபிளெஜ் காமெடியை எதிர்பார்க்கலாம்னு சொல்லலாம். கோட் ஷூட்ல விஜய் சார் வந்து பயங்கர ஸ்டன்னிங்கா இருக்காரு. படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் வேற 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 லெவல்ல பண்ணிருக்காங்கன்னே சொல்லணும். அண்ட் இந்த ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆன 13 நிமிஷத்திலேயே 1.6 மில்லியன் வியூஸ் தாண்டி வேற லெவல்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கு. கன் ஷூட்டிங் சீன்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியா படத்துல இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்து தளபதி படத்திலேயே ஒரு டிஃபரெண்டான சப்ஜெக்டான படமா தான் இருக்க போகுது. அண்ட் ட்ரைலர்ல நெல்சன் சார் டச் வந்து கொஞ்சமும் குறையாம கொடுத்திருக்காங்க. ஒரு சீரியஸா ஃபேஸ வச்சுக்கிட்டு தளபதி பண்ற ஆக்ஷன்ஸ் எல்லாம் பக்கா மாசாவே இருந்துச்சுன்னே சொல்லணும். அண்ட் ட்ரைலர்ல அனிருத் சார் அவர்களோட மியூசிக் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் எங்களுக்கு லாஸ்டா லான்ச்னு சொல்ற சீனும், காஸ் ஐ எம் நாட் அ பொலிட்டிஷியன் ஐ எம் அ சோல்ஜர்னு சொல்ற டைலாகும் வேற லெவல்ல கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துச்சுனே சொல்லணும். ஓவரால் பீஸ்ட் ட்ரைலர் வந்து அடிபொடி தான். அண்ட் முக்கியமா ட்ரைலர்ல வந்து மேக்சிமம் படத்தோட சீன்ஸ் எல்லாம் லைட்டா தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் மெயின் பிக்சர்ல, அதாவது படத்துல வேற மாதிரி சீன்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சோ இதுதான் எங்களோட பீஸ்ட் ட்ரைலருக்கான ரிவ்யூ. அண்ட் உங்களுக்கு ட்ரைலர்ல எந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பாஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.